வணக்கம், நான் உங்கள் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. யாருக்கு தான் தன் அப்பாவை பற்றி பேசணும் அப்படின்னு தோணாது. அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு முறை பற்றி நிறைய சின்ன சின்ன போஸ்ட்டுங்கள்லாம் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். சின்ன ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைக்கு அப்பா வந்து எல்லாமே அப்பா தான். 10 வயசு தாண்டினோடனே அப்பா ஹீரோவாக தெரிவார். 20 வயசு வரைக்கும், 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பா பார்த்தாலே கசப்பாக இருக்கும். அப்பா சொல்கிற எதுவுமே அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்பா ஒரு முட்டாளுன்ற லெவலுக்கு சிந்தனை இருக்கும். 30 வயசு கடந்த பிறகு அப்பா ஏதோ தெரியும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கண்டென்ட். இது வந்து 50 வயசுக்கு மேலே அப்பா இழந்த பிறகு வருத்தப்படுற வரைக்கும் அந்த கண்டென்ட் அப்படியே போகும். 80 வயசு வரைக்கும் அப்பா பற்றின சிந்தனை குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி போகும். இதை ஜோதிட ரீதியாக பார்க்கலாமா? இதை ஏஎல்பியில் மட்டும்தான் விளக்க முடியும். பார்க்கலாங்களா? வணக்கம். இப்போது லக்னம், ஜென்ம லக்னம், ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போது விருச்சிகத்தை எடுத்துக்கிறேன். இந்த விருச்சிக லக்னம் பிறக்கும்போது லக்னம், நான் வேறு எந்த கிரகத்தையும் இங்கே அடைக்க போகிறதில்ல, இந்த வெறும் காலி கட்டத்துக்கு இந்த விளக்கம் சொல்ல போகிறோம். சரிங்களா? இது ஏஎல்பியில் மட்டுமே சாத்தியம், லக்னம் வளரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நிரூபணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு தந்தை அப்படின்னா 9வது இடம், 9வது இடத்து அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன். இந்த சந்திரனுடைய இருப்பு எங்கே இருக்குன்றதை பொறுத்து, ஆனால் சந்திரனுக்கு ஒரு வீடு தான் அப்படிங்கிறனால சந்திரன் அப்பா வந்து குளுமையாக தான் இருப்பார், இனிமையாக தான் இருப்பார். இப்போ இந்த குழந்தைக்கு அப்பா வந்து இனிமையான ஒரு சுகத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார், கரெக்டாக? 10 வயசு கடந்த பிறகு இந்த ஏஎல்பி தனுசுக்கு வந்துருச்சு அப்படின்னா தந்தை சூரியனாக தெரிவார், அப்பா ஒரு ஹீரோவாக தெரிவார், ரொம்ப ஆளுமை மிக்கவராக எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய திறன் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும், கரெக்டுங்களா? இந்த 20 வயசு வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? 20 வயசை கடந்த உடனே மகரத்துக்கு வந்தாச்சு லக்னம் அப்படின்னா தந்தை அப்படின்றது இப்போது இந்த மகர லக்னத்துக்கு 9வது இடம்ன்றது புதனாக வந்துடுறார். இதே புதன் தான் 6வது இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால 6, 9 2 ஆதிபத்தியத்தையும் இணைச்சி சொல்லும்போது தந்தைன்றது கசப்பானவர், பகையானவர் அப்படின்னு ஆயிடுது, சரிங்களா? இந்த வயசில் அது கசக்கும், அப்பான்னா கசக்கும். அப்பா சொல்கிறது அப்பாவுக்கு ஒன்றும் தெரியல, அப்பாவுக்கும் இவருக்கும் முரண்பாடுகள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எவ்வளோ அழகாக காட்டுது பாருங்கள். சரி, இந்த காலகட்டம் முடிஞ்சு அடுத்த 30லேருந்து 40 அந்த இடத்துக்கு வரும்போது கும்பம் ஏஎல்பி போகும். இந்த கும்பம் ஏஎல்பி போகும்போது அப்பான்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 9 துலாம், துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனே 4வது அதிபதியாகவும் இருப்பார். அப்போ திரும்ப கல்யாணமாகி முடிஞ்சிருக்கும், அப்பாவுக்கும் இவருக்கும் இருக்க உறவு முறை ரொம்ப இனிமையான ஒரு நிகழ்வாக அப்பா மூலியமான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அப்போது இப்போ நான் குறிப்பிட்ட ஒரு வயது சொல்லியிருக்கேன், ஏஎல்பி சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மகர ஏஎல்பி போயிட்டுருக்கா, உங்களுக்கும் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏஎல்பி மகரத்தில் தான் போதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் போடுங்க, உங்களுக்கு மகரம் ஏஎல்பியாக இருந்ததுன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்க உறவு முறையில் கசப்புணர்வு இருக்குமானா கட்டாயமாக இருக்கும். இவ்வளோ எளிமையாக ஒரு காலி கட்டத்துக்கு பலன் சொல்கிற அளவுக்கு 4வது நாளில் பலன் எடுக்கிற வகுப்பு தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்றது. வாங்க படிங்க, நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பலன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.